தீண்டாமை சுவரை அகற்றக்கோரி புரட்சி பாரதம் கட்சி உள்ளிட்ட பல்வேறு கட்சிகள் ஊர் பொதுமக்கள் சார்பில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு கோரிக்கை ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் மாத்தூர் கிராமத்தில் சுமார் 1500 மேற்பட்ட பட்டியலின மக்கள் வசித்து வருகின்றனர். இவர்களுடைய அன்றாட தேவைக்காகவும் மாணவர்கள், இளைஞர்கள் மற்றும் பொதுமக்கள் அனைவரும் கடந்த 30 ஆண்டுகளுக்கும் மேலாக மாற்று சமூகத்தினர் உள்ள சாலையில் நடந்து சென்று பயன்படுத்தி வருகின்றனர். அந்த வழியாக தாழ்த்தப்பட்ட மக்கள் செல்லக்கூடாது என தீண்டாமை சுவரை கட்டி வருகின்றனர். இதனை தடுத்து நிறுத்தி தீண்டாமை சுவரை அப்புறப்படுத்த வேண்டும் என்று அனைத்து கட்சியினருடன் புரட்சி பாரதம் கட்சியும் இணைந்து தங்களின் கோரிக்கை மனுவை கள்ளக்குறிச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் அளித்தனர். இதனை ஏற்றுக்கொண்ட மாவட்ட ஆட்சியர் உடனடியாக ஆய்வு செய்து நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்தார். இந்த நிகழ்ச்சியில் புரட்சி பாரதம் கட்சியின் கள்ளக்குறிச்சி தெற்கு மாவட்ட செயலாளர் வழக்கறிஞர் பூவை 6, மாவட்ட பொருளாளர் 7, ஒன்றிய செயலாளர் வெங்கடேசன், நகர செயலாளர் ராஜா, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் அப்பாவு கஜேந்திரன் மற்றும் பல்வேறு கட்சிகளைச் சார்ந்த நிர்வாகிகள், கிராம பொதுமக்கள் உள்ளிட்ட 50 மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள IF Tamil பெல் ஐக்கனை கிளிக் செய்யுங்கள்.